கேரளாவில் உள்ள வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. வயநாடு மட்டும் இல்லாமல் அதை சுற்றி உள்ள ஊர்களுமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவால் 200 பேருக்கு மேலே பலியாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனல்களில் நியூஸ் கொடுத்துருந்தாங்க. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த பலி எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இந்த நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுற விதமாக சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து முதல் ஆளா சியான் விக்ரம் 20 லட்சத்தை நிவாரண நிதியாக கேரள அரசுக்கு வழங்கினாரு. அதுக்கப்புறமா சூர்யா, ஜோதிகா, கார்த்தி இவங்க 3 பேருமே சேர்ந்து 50 லட்சத்தை நிதியுதவியா வழங்கினாங்க. இதை தொடர்ந்து விக்னேஷ், சிவன், நயன்தரா இவங்க 2 பேருமே சேர்ந்து நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 20 லட்சத்தை நிதியுதவியா வழங்கியிருக்காங்க. இது அவங்களே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வயநாட்டில் ஏற்பட்ட சோகமான நிலச்சரிவை அடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு எங்கள் இதயம் செல்கிறது. சமூகம் அனுபவிக்கும் சீரழிவுகளும் இழப்புகளும் நெஞ்சை உலுக்குகிறது. மிகவும் தேவைப்படும் இந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்க ஒன்றிணைவதின் முக்கியத்துவத்தை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். ஒற்றுமையின் சைகையாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உடனடி உதவிகளை வழங்கவும் முதல்வரின் நிவாரண நிதிக்கு 20 லட்சத்தை வழங்குகிறோம். அரசாங்கம், தன்னார்வ தொண்டர்கள், மீட்பு குழுக்கள் மற்றும் பல அமைப்புகள் இவங்க எல்லாருமே ஒற்றுமையா தேவைப்படுறவங்களுக்கு பல உதவிகளை இந்த மீட்பு பணியில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்ல சொல்லியிருக்காரு.